யூரோப்லயும் சரி இங்கிலாந்துலயும் சரி இந்தியா வந்து இப்ப சரியான டிமாண்ட் ஏடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யோசிக்குது. கண்டிப்பா அவங்களோட பெரிய காலனியா இப்ப வளர்ந்து வருது பாத்தீங்கன்னா இந்தியா. சோ இந்தியால இந்த கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஆரம்பத்துல இருந்தா இங்க கல்டிவேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா 18th century இறுதி காலகட்டங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு இந்த இண்டிகோ கல்டிவேஷன், அதுவும் குறிப்பா பெங்கால். ஏன்னா பெங்கால் வந்து ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோல்ல இப்ப நல்லாவே ஆயிடுச்சு. சோ பெங்கால்ல இருந்து போற இண்டிகோ மட்டும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல பெரிய மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ 1788 நம்ம இந்தியன் இண்டிகோ பிரிட்டிஷ்காரங்க எவ்வளவு இம்போர்ட் பண்ணாங்கன்னா 30% இம்போர்ட் பண்ணாங்க இங்க இந்த இந்தியால இருந்து. அதே இது 1810 ஒரு 20 years கழிச்சு பாத்தீங்கன்னா 95% 95% வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டிராஸ்டிக் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த இண்டிகோ ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய வியாபாரிகள், அப்ப நம்ம ஊர்லயும் அவங்களோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க, அது இல்லாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆபீசர்ஸ் அபிஷியல்ஸ் அங்க வேலை பாக்குறவங்க, கிளார்க்கா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேல இருக்கிற அபிஷியல்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, இது நல்ல பிசினஸா இருக்கு, இதுல நல்ல வருமானம் வருது, யூரோப்ல போய் நல்லா வித்தா நிறைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே சில ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனில அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் இண்டிகோ பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க. சோ இதனாலேயே இதை பார்த்துட்டு இவங்க ஊர்ல அங்க இருக்கிற ஸ்காட்லாந்து, அங்க ஸ்காட்ஸ்மேன் சொல்லுவாங்க அந்த ஊருக்காரங்க, ஸ்காட்லாந்துல இருக்கிறவங்க, அப்புறம் இங்கிலீஷ்காரங்க இங்கிலாந்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அங்க இருந்து புட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. வந்து ஃபுல் டைம் பிளான்டர்ஸ், அதாவது எஸ்டேட்டை ஓன் பண்றவங்க அந்த மாதிரி இங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாம அங்கேருந்து வர சில பேருக்கு வந்து காசு இல்லை அப்படின்னா என்னாச்சுன்னா கம்பெனி கிட்ட இருந்து லோன் வாங்கிப்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து. இது இல்லாம இந்த பிசினஸ் பெருக பெருக இங்கிலாந்துலயே நிறைய பேங்க்ஸ் புது புது வங்கிகள்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்காகவே லோன் தரோம், நாங்கள் உங்க ஹெல்ப் பண்றோம் பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லி காசு தரத்துக்கு நிறைய பேங்க் புதுசாக உருவாகி முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள்ட்டேருந்தும் இந்த ஆட்கள், இந்த ஸ்காட்ஸ்மேனா இருக்கட்டும் இங்கிலீஷ்காரங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இங்க வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்துல. ஸோ இந்த இண்டிகோ வந்து அந்த சமயத்துல எப்படி கல்டிவேட் பண்ணாங்க, ஸோ ரெண்டு சிஸ்டமா அப்போ வந்து இயங்கிட்டு இருந்துச்சு இந்த இண்டிகோ கல்டிவேஷன். ஒன்னு வந்து நிஜ் சிஸ்டம், இன்னொன்னு வந்து ராயட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இந்த நிஜ் சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன் இல்ல நிஜ் கல்டிவேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்டர் அதாவது இந்த முதலாளி இருக்காங்கல்ல ஆங்கிலேயர்களா இருக்கட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டிகோவை ப்ரொடியூஸ் பண்ற அந்த லேண்டு இடங்களை வந்து டைரக்டா அவங்களுக்கு கீழேதான் இருந்துச்சு. ரெண்டு விதமா இந்த லேண்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து அவங்க லேண்டை ரென்ட் பண்ணுவாங்க இல்ல விலைக்கு வாங்கிடுவாங்க. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த லேண்ட்ல யார் கீழே இருந்துச்சுன்னா ஜமீன்தாஸ் கீழே இருந்துச்சு. சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஜமீன்தார்களே இந்த மாதிரி லேண்டை வாங்கி இல்ல மற்ற ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்து ரென்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இல்ல இந்த பிளான்டர்ஸ் இங்கேருந்து வரவங்க யூரோப்ல இருந்து வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேண்டை வந்து மற்ற ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்து லேண்ட் ரென்ட் பண்ணுவாங்க இல்ல வாங்குவாங்க. அதே மாதிரி அங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா கூலி செய்யறவங்க இல்ல விவசாய கூலிங்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஹையர் பண்ணி இந்த இண்டிகோவை வந்து அவங்களோட லேண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிச் கல்டிவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னா பிளான்டேஷன் முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, இன்னும் நிறைய இடங்களை வந்து இந்த இண்டிகோ கல்டிவேஷனுக்குள்ள கொண்டு வர முடியல. இன்னொன்னு இந்த இண்டிகோ கல்டிவேட் பண்ணும் அப்படின்னா நல்ல செழுமையான நிலங்கள் இருக்கணும். ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆறுகள் பக்கத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்கிற பகுதியில ஏற்கனவே இந்த நிலங்கள்லாம் வந்து மற்ற விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே. ஸோ இந்த பிளான்டேஷன் முதலாளிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேண்டு அங்கங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு வாங்க முடிஞ்சிச்சு. மொத்தமா ஒரே இடத்துல கூடி வாங்க முடியல, கம்ப்ளீட் பிளாக் மாதிரி பிளான்டேஷன் வாங்க முடியல, செய்ய முடியல. ஸோ இந்த லேண்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த இண்டிகோ ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி இருக்கிற இடங்களை வந்து லீஸ்க்கு எடுத்துடலாம் அப்படின்ற வேலையும் பண்ணாங்க. இது இல்லாம அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சில பேரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அப்புறப்படுத்தவும் முயற்சி பண்ணாங்க. இதனால நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இது ஒரு பிரச்சனை. இது இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அவங்களோட வயல்ல வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய பிளான்டேஷன்ல வந்து நிறைய விவசாய கூலிகள் ஆட்கள் எல்லாம் தேவைப்படும் வேலை செய்யறதுக்கு, அதுவும் குறிப்பா எப்ப வந்து அறுவடை பண்ணுமோ அந்த சமயத்துல இவங்களுக்கு வேலையாட்கள் தேவைப்படும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவசாய கூலிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் அரிசி அறுவடை பண்றதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த இண்டிகோ அறுவடை பண்றதுக்கு அந்த சமயத்துல ஆட்கள் வந்து கிடைக்காம போச்சு. இது ஒரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. இது இல்லாம அந்த விவசாயம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்
அதாவது அறுவடை பண்றதுக்கா இருக்கட்டும் இல்ல உழுகிறதா இருக்கட்டும், அதுக்கு பாத்தீங்கன்னா ஏர் வேணும், அப்புறம் காளமாடு வேணும். ஸோ ஒரு பிகா லேண்ட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிகான்ற ஒரு மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணும் இல்ல, 1/3 ஆஃப் அன் ஏக்கர் வரும். அதாவது ஒரு ஏக்கர்ல 1/3 வந்து பிகான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 1/4 ஏக்கர்ல இருந்து 6 ஏக்கருக்கு நடுவில் வச்சிங்களேன், அந்த கணக்குல வரும். ஸோ ஒரு பிகா லேண்டுக்கு வந்து 2 ஏர் தேவைப்படுது. ஸோ ஒரு 1000 பிகா லேண்ட் வந்து ஒரு பிளான்டர் வச்சிருக்காரு அப்படின்னா 2000 ஏர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி மாடும் தேவைப்படும், மினிமம் 2000 மாடு வேணும். ஸோ இது வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்றது, இந்த ஏர் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இது இல்லாம அந்த சமயத்துல அறுவடை பண்ற சமயத்துல இவங்க வந்து டக்குன்னு விவசாயிகள்ட்ட இருந்து ஏரும் மாடும் வந்து வாங்கிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல நெல் பயிர் அறுவடை பண்றதுல இந்த விவசாயிகள் எல்லாம் பிஸியா இருப்பாங்க, அதுக்கு இந்த ஏரும் புல்லக்ஸும் மாடும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரா இருக்கட்டும் இல்ல காளமாடா இருக்கட்டும் அதெல்லாம் கிடைக்கிறதும் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இதனாலேயே இந்த நிச் கல்டிவேஷனுக்கு கீழே பிளான்டர்ஸ்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாம ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இடங்களை வந்து இந்த கல்டிவேஷனுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ இந்த இண்டிகோ கல்டிவேஷன்ல இருக்கிற லேண்டு அதுல பாத்தீங்கன்னா மொத்தத்துல 25% கீழே தான் வந்து இந்த நிச் கல்டிவேஷன்ற சிஸ்டம்க்கு கீழே இருந்துச்சு. மீதி எல்லாம் இன்னொரு சிஸ்டம்க்கு கீழே இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் வந்து ராயட்டி சிஸ்டம். ஸோ ரைட்ஸ்னாவே விவசாயிகள் தான் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த பிளான்டர்ஸ் பண்ணை முதலாளிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரைட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் வந்து சட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சத்த அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர்கள் இருக்காங்களே ஒரு ஒரு கிராமத்துலேயும், அவங்கள வந்து இந்த விவசாயிகள் சார்பாக அக்ரிமெண்ட்டை இல்லை கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ண வைப்பாங்க இந்த பிளான்டர்ஸ்லாம். ஸோ யாரெல்லாம் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்வான்ஸாக பணமும் கொடுத்துருவாங்க. எதுக்கு? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிளான்டர்ஸ் அதுவும் நல்ல லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி. எதுக்குன்னா இண்டிகோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. எந்தெந்த விவசாயிகளோ அவங்க பாரம்பரியமாக எந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நிலத்தில் வந்து இண்டிகோ ப்ரொடியூஸ் பண்ணணும், இதுதான் அந்த கான்ட்ராக்ட். இதுக்கு அட்வான்ஸாக வந்து இவங்க கேஷ் கொடுத்துருவாங்க இந்த பிளான்டர்ஸ், லோனை தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த லோன் கொடுத்து இவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, இப்போ 1 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அதில் கால்வாசி 25% வந்து இண்டிகோ ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. இது எல்லா விவசாயிகளுக்கும் இதுதான் டீலு இந்த அக்ரிமெண்ட் படி. ஸோ அதுக்கு தேவையான விதையும் அந்த பிளான்டர் கொடுத்துருவாரு, இந்த பண்ணை முதலாளி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிஷின்ஸும் வந்து அதுக்கு தேவையான அந்த ட்ரில்லையும் கொடுத்துருவாங்க. ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் மாதிரி ஒரு மிஷின், அதையும் வந்து இந்த பிளான்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிலத்தை வந்து ரெடி பண்ணணும், அப்புறம் விதையை தூங்கணும், பயிரை பார்த்துக்கணும், அப்புறம் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணணும். ஸோ ஹார்வெஸ்டிங் சமயம் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி அதாவது அறுவடை பண்ணி அதை பிளான்டருக்கு கொண்டு போகும்போது அந்த பிளான்டர் என்ன பண்ணுவார்னா புதுசாக ஒரு லோன் போடுவார் அறுவடையை வாங்கிக்கிட்டு. ஸோ புதுசாக லோன் போட்டோன்னா அடுத்து திருப்பி இதே மாதிரி தான், அந்த லோனை யூஸ் பண்ணி திருப்ப விதையை தூவி மண்ணை ரெடி பண்ணி பயிரை வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போகும். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோன்லாம் வருது, காசுலாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் அட்ராக்ட் ஆனாங்க சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் இதோட உண்மையான சிக்கல் என்னன்றத புரிய ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோவை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் பிளான்டர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா கம்மியான விலைக்கு எடுப்பார். இது ஒன்று. இன்னொன்று இந்த லோனோட சைக்கிள், ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கொடுப்பாங்க கம்மியாக காசு வாங்குவாங்க, திருப்பி அதுக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டு திருப்பி அறுவடை பண்ணுவாங்க அந்த பயிர் பண்ணுறது எல்லாமே சேர்த்து. இது அப்படியே சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக இதே தான் அவங்க ரிப்பீட்டாக பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இது இல்லாமல் இந்த பிளான்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிறந்த மண் வச்சிருக்கிற ஆளாக பிடிப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் இண்டிகோ தான் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணோட வளம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இண்டிகோ வந்து டீப்பாக வேர் உள்ளது, நல்ல ஆழத்துக்கு வேர் போகும், அதனால மண்ணோட வளத்தையும் எடுத்துரும். ஏற்கனவே இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அரிசி தான் வந்து போடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல இந்த இண்டிகோ தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட வளமும் போயிடுது, அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா வளர வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலும் இருந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.